ஹலோ வணக்கம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சூப்பர் பரூன் பாட்காஸ்ட். இந்த பாட்காஸ்டுக்கான குரல் அறத்தான் வருவதே இன்பமாற்று எல்லாம் புறத்த புகழும் இல்லா. இந்த குரலுக்கான பொருள் என்னன்னா, நம்ம நேர்மையா ஒரு விஷயத்தை செஞ்சு அது கிடைக்கக்கூடிய ரிசல்ட் இருக்கு இல்லையா, அதுதான் நம்மளுக்கு ஒரு உண்மையான சந்தோஷத்தை தரும். நம்ம குறுக்கு வழியில போய் என்னதான் பெரிய ரிசல்ட் நம்மளுக்கு கிடைச்சாலும் அது உண்மையான ஹாப்பினஸ் தராதுன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. சரி ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு அழகான ஒரு பேர்டை பத்தி பேசலாம். அது பாக்குறதுக்கே குட்டியா கியூட்டா இருக்கும். நிறைய பேருக்கு அந்த பேர்டை தெரிஞ்சிருக்கோங்க. அந்த பேர்டை நிறைய பேர் பாத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நானும் அந்த பேர்டை பார்த்ததில்லை. அப்படின்னா பேர்டுன்னு கேட்டீங்கன்னா பென்குயின்ங்க. எஸ், சவுத் அமெரிக்காவில் கூட ஒரு பர்டிகுலர் பென்குயினை பத்தி தான் நம்ம பேச போறோமே. இந்த பென்குயின் வருஷத்துக்கு 5000 மைல் டிராவல் பண்ணலாம். எதுக்காக அவ்வளோ தூரம் டிராவல் பண்ணுதுன்னா ஒருத்தரை பார்க்க. அவரோட பேர் என்னன்னா ஜோ பெரிவிழா டிஸ்வாசா அப்படின்னு ஒரு பெரிய பேரை வச்சிருக்காங்க. நம்ம ஷார்ட்டா ஜோன்னு வச்சுப்போம். அவருக்கு வந்து 70 வயசு ஆகுது. அவரு வந்து ஒரு ஃபிஷர்மேன். அவர் எங்க இருக்கிறாருன்னா பிரேசிலுன்ற ஒரு நாட்டுல ரியோன்னு ஒரு பிளேஸ் இருக்காமே, அதாங்க ஜீசஸ் சொல்ல கூட ஹைட்டா இருக்குமே. அந்த ஊர் பக்கத்துல ஒரு சின்ன ஐலாண்ட்ல பீச் ஓரமா ஒரு சின்ன வீட்டுல பீச் ஹவுஸ் மாதிரி ஜாலியா இருக்கிறாரு. அப்போ ஒரு நாள் அவர் வந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு பென்குயினை பார்க்குறாரு. அந்த பென்குயின் வந்து அடிபட்டு உடம்பெல்லாம் என்ன ரொம்ப சாகுற நிலைமையில இருந்திருக்காது. பாவம் சின்ன பென்குயின்ங்க. இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அந்த பென்குயினை பார்த்தோன்னே இந்த அலைக்கா தூக்கினு போய் அதை குளிப்பாட்டி அதுக்கு சாப்பாடெல்லாம் நல்லா கொடுத்து ரெக்கெல்லாம் வளர வரைக்கும் ஒரு 2 வாரம் நல்லா பார்த்துக்கினாரு. பார்த்துட்டுக்கப்புறம் அவரும் அவர் ஃப்ரெண்டும் இந்த பென்குயினை அந்த ஒரு போட்டில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போய் கடலை விட்டார். பாய் ஜாலியாக போயிட்டு வான்னு விட்டாருங்க. அப்புறம் என்ன நடக்குதுன்னா ஒரு 2 நாள் கழிச்சு இவர் எப்பவும் போல வேலைக்கு போயிட்டு வந்துட்டு வீட்டில் இருக்கிறாரு. திடீர்ட்டு அவர் வீட்டுக்கு பின்னாடி வந்து குயிக்னு ஒரு சத்தம். என்னடா சத்தம் கேட்குதுன்னு வந்து எட்டி பார்த்தா அந்த பென்குயின். என்ன பென்குயின், அதான் தூக்கி போய் விட்டாரு. பென்குயின் வந்து நிற்குது. ஒரு செம்ம ஷாக்கு. என்னடா இந்த பென்குயின் இவ்வளோ எப்படா வந்ததுன்ட்டு அந்த பென்குயினுக்கும் இவரை பார்த்தோன்னே செம்ம குஜாலாகி போய் கொஞ்சல ஆரம்பிச்சிச்சு. இவருக்கு அதெல்லாம் பார்த்தோன்னே ரொம்ப ஃபீல் பண்ணி ஆனந்த கண்ணீர்லாம் விட்டு, சரி இந்த பென்குயின் நம்மளால இவ்வளோ பாசமாக இருக்கு, நம்ம வந்து நம்மளே இதை வளர்க்கலாம்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு பேர் வைக்கிறாரு. இது வந்து ஒரு ஆம்பளை பென்குயின். இதுக்கு என்ன பேர் வைக்கிறாருன்னா ஜின்ஜிங்னு வைக்கிறாரு. ஜின்ஜிக் நல்லா இருக்கு பேர். இந்த பென்குயின் வந்து ஒரு 11 மாதம் இவர் கூட இருக்கு. திடீர்னு பார்த்தா 1 மாதம் காணாமல் போயிட்டு, திரும்ப 1 மாதம் கழிச்சு வருது, திரும்ப 11 மாதம் இருக்கு. அதே மாதிரி அப்போத்துலேருந்து இப்போ இருக்கும். இது வந்து 2011 நடந்திருக்கு. அப்போத்துலேருந்து இப்போ இருக்கும் 11 மாதம் இவர் கூட இருக்குமா. 1 மாதம் ஆல் ஆப்ஸ் கவுண்ட் ஆகிடுமா. சரி இந்த விஷயம் வந்து வெளியில் தெரிய ஆரம்பிக்குது. அப்புறம் இந்த சயின்டிஸ்ட்டு இதை பார்த்தா ரிசர்ச்லாம் பண்ணுவாங்கள, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பென்குயினோட இனம் இருக்குல்ல அது வந்து 5000 மைல் தாண்டி, நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன், அதாவது அர்ஜென்டினா சில்லின்ற கண்ட்ரியில் வந்து நிறைய இருக்கான். இது என்ன பண்ணுதுன்னா அந்த 1 மாதம் போய் அங்கே ப்ரீடிங்காக போகணும். அங்கே போயிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்லாம் பண்ணிட்டு சொந்தக்காரங்களாம் பார்த்துட்டு திரும்பவும் இவரை பார்க்க வந்துருமா. இதே மாதிரி தான் நடந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம்னா 70 வயசுல அந்த ஜோ வந்து செம்ம ட்ரெண்ட் ஆகுறாரு. இன்ஸ்டாகிராமில் யூடியூப்ல டிவி ஷோலலாம் அவர் கூட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பற்றி ஜோ கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி இந்த 1 மாதம் வந்து அது அங்கே போயிட்டு வருது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் வந்து அது எதுவாங்க, அதெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு, நம்மளுக்கு இந்த பென்குயின் பாசமாக ஒரு குழந்தமா நம்ம கூட இருக்கா, அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்கவே செம்மையாக இருக்குல்ல, அதனால தான் உங்ககிட்ட நான் சொன்னேன். சரி ஓகே, செஃப் தாமு சொல்கிற மாதிரி நெக்ஸ்ட் எபிசோடு ஒரு கலக்கலான ஒரு டாபிக்கோடு வரேன். அன்டில் தென் பை ஃப்ரம் சூப்பர் பரூன்.